என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இயேசுவின் பிள்ளைகளே, இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று நம்முடைய தாயாம் திரு அவை முதன்மை வானத்தூதர்களினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. இந்த முதன்மை வானத்தூதர்கள் நமக்கு தேவையா? இவர்களால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தனையை இந்த நாளிலே தியானிப்பது சிறந்ததாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய மனித வாழ்க்கையில் ஒருவர் கூட பிரச்சனை இல்லாமல், துன்பங்கள் இல்லாமல், வியாதி இல்லாமல், தீய சாத்தானுடைய தொந்தரவு இல்லாமல் வாழ்ந்ததாக சரித்திரம் வரலாறு இல்லை. அப்படி பார்க்கிற பொழுது பிறந்ததிலிருந்து ஒரு மனிதன் இறக்கின்ற வரைக்கும் அவனுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் வருவது எல்லாம் நிரந்தரமாக இருப்பதும் கிடையாது இல்லைங்களா? அது ஒரு முறை வந்தது அப்படின்னா இரண்டாவது முறை அது இல்லை. அது எப்படி வருது, யார்கிட்ட இருந்து வருது, எப்படி மறைகிறது, இதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம ஒவ்வொருத்தர் உள்ளத்திலையும் நமக்குள்ள இன்னர் பைலட் ஒன்று இருக்கு. அவர் தான் நம்மளை வழி நடத்துகிறார், அவர் தான் நமக்கு தேவையானதெல்லாம் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது உண்மைதான். நம் உள்ளத்துக்குள் நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அது எல்லாமே உள்ளுக்குள்ளிருந்து தான் வெளியே வருது. அப்போ அந்த உள்ளுக்குள்ளே இருந்து ஒருத்தர் சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்க யார் அப்படின்னு சொன்னால், கத்தோலிக்க திருஅவையில் நாம் சொல்லுவது, கிறிஸ்தவர்களாகி நாம் சொல்லுவது, அந்த முதன்மை வான தூதர்கள். கடவுள் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா, நான் போகிறேன், போயிட்டு உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர் உங்களை பார்த்து கொள்ளுவார், நீங்கள் எங்கு சென்றாலும் அவர் உங்களோடு இருந்து உங்கள் பயண வேலையிலே பாதுகாப்பார் என்ற ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து சென்றவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த சிந்தனையை உள்வாங்கி பார்த்தோம் என்றால், மனித வாழ்க்கையிலே யாருமே தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. நம் ஒவ்வொருவருக்குமே கடவுளுடைய துணை இருக்கிறது, கடவுள் நம்மோடு இருக்கிறார். அதைத்தான் நம்ம இந்த நற்செய்தியில் கூட பார்க்கிறோம். நத்தனியேலை கடவுள் சந்திக்கிறார், என்னை எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்ட பொழுது, ஏற்கனவே நான் உன்னை பார்த்திருக்கேன், அத்தி மரத்தின் கீழ் இருந்தாயே என்று சொன்ன உடனே ரபி என்று சொல்லி நீதான் இஸ்ரேலின் அரசன் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு சொல்லுவார், நான் உன்னை கண்டேன் என்று சொன்னதாலாம் நம்புகிறாய், இதைவிட சிறந்த ஒரு காட்சியை நீ காணப்போகிறாய் என்று சொல்லுவார். தூதர்கள் கடவுள் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர் என்ற ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். பாருங்கள் அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வு எல்லாம் நாம் சிந்திக்கிற பொழுது கடவுள் நமக்கு துணையாளரை அனுப்பியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் படுகிற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், வலிகள், வியாதிகள் அனைத்திற்கும் விடுதலை உண்டு, அனைத்தும் நிரந்தரமானவையும் அல்ல என்று தெளிவுபடுத்துவதாக இந்த விழா அமைந்திருக்கிறது. இந்த மூன்று முதன்மை வானத்தூதர்களுடைய பணிகள் என்ன, அவர்கள் என்ன பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள்? நாம் முதலில் புரிந்து கொள்வது, விண்ணகத்தில் இந்த தூதர்கள் என்ன பணி செய்கிறார்களோ அதே பணியைத்தான் மண்ணுலகத்திலும் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு சரிசமமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு இந்த பயன் கிடைக்கிறது என்றால், யார் இந்த முதன்மை வானத்தூதர்கள் என்னோடு இருக்கிறார்கள், தூதர்களின் வழி நடத்துகிறார்கள் என்று உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் தான் இந்த முதன்மை வானத்தூதர்களுடைய பணிகளை அனுபவிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. பிரியமானவர்களே, முதலிலே நாம் பார்க்கக்கூடியது முதன்மை வானத்தூதரில் முதல் இடத்தில் இருப்பவர் புனித மிக்கேல். இந்த மிக்கேலை கடவுளுக்கு நிகர் யார் என்று அர்த்தம் சொல்லுகிறார்கள். மிக்கேல் அதிதூதர் தான் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், தீய சாத்தானுடைய செயல்பாடுகளை எதிர்த்து போராடுகிறவர். எனவே பிரச்சனைகள் வந்தால் அதை சந்திக்கிறவர் இந்த தூய மிக்கேல். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளும் தீர்வடைகிறது, சரி செய்யப்படுகிறது என்றால் இதன் முக்கிய பின்னணியிலிருந்து செயல்படுபவர் தான் இந்த மிக்கேல் அதிதூதர். இரண்டாவது கப்ரியேல், இஸ் அ மெசஞ்சர் ஆஃப் குட் நியூஸ். கப்ரியேல் மங்கள வார்த்தையை, நல்ல வார்த்தையை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதைத்தான் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லி, உம்முடைய வயிற்றில்
இயேசு பிறக்கப் போகிறார், மீட்பர் வரப்போகிறார் என்ற ஒரு நல்ல செய்தியை உலகத்துக்கு அறிவித்தார் இல்லைங்களா? அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் நல்ல செய்திகளை கொடுப்பவராக கப்ரியேல் தூதர் இருக்கிறார். நம்ம சோர்ந்து போயிருப்போம், கவலையில் இருப்போம், அந்த நேரத்தில் கமான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விருந்தாடி வருகிறாங்க, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை அமையப்போகிறது, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது, திருமணம் நடக்கப் போகிறது, நல்ல வேலை, வேலை உயர்வு, இப்படி பல்வேறு நல்ல செய்திகளை கடவுள் தூதர்கள் மூலமாக சொல்லுகிற பொழுது உண்மையாகவே அந்த மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்திலே இரட்டிப்பாக மாறுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நல்ல செய்தியை சொல்பவர், கொண்டு வருபவர் கப்ரியேல் தூதர். இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய மூன்றாவது முதன்மை வானதூதர் அவர்தான் ரஃபேல். ரஃபேல் ஹீஸ் எ ஹீலர். நம்முடைய உடலில் இருக்கிற அனைத்து வியாதிகள், மனது சார்ந்த வியாதிகள், உடல் சார்ந்த வியாதிகளை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு வல்லமை சக்தி இந்த ரஃபேல் அதிதூதருக்கு இருக்கிறது. எனவே பிறந்ததிலிருந்து இன்று வரை நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு வியாதிகள் வந்து போய்கொண்டு தான் இருக்கிறது. நம்ம மருத்துவரை பார்க்கிறோம், மற்ற மனிதருடைய ஆலோசனையை கேட்கிறோம், ஏதோ ஒரு விதத்தில் அந்த வியாதி நம்மை விட்டு நீங்கி விடுகிறது அல்லவா? அப்போ இந்த வியாதியை குணப்படுத்துகிற ஒரு சக்தி இந்த ரஃபேலுக்கு இருக்கிறது. எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, அந்த வியாதியை குணப்படுத்துபவர் இந்த ரஃபேல் என்று நம்பினால் நிச்சயமாக எல்லா வியாதிகளும் குணம் பெறும். எனவே பிரியமானவர்களே, இந்த அதிதூதர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளிலே இந்த முதன்மை வானதூதர்கள் என்னோடு இருக்கிறார், என்னை தனித்து விடுவது கிடையாது. இந்த மூன்று சூழ்நிலைகளிலே, மூன்று வாழ்க்கையின் யதார்த்தங்களிலே பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை இந்த முதன்மை வானதூதர்கள் செய்கிறார்கள் என்று மகிழ்ச்சியோடு இருப்போம். எனவே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுகள் உண்டு, எந்த ஒரு பிரச்சனையும் நிரந்தரமானது அல்ல என்பதை புரிந்து கொள்வோம். அதோடு இந்த நாளிலே கடவுள் நம்மோடு இருக்கிறார், நாம் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. ஐயோ, என தனியாக கடவுள் விட்டுட்டாரே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, வேதனைப்படுறேனே, கண்ணீர் வடிக்கிறேனே என்று சொல்லி புலம்பினால் கூட அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னோடு, எனக்குள், என் பக்கத்திலே, என் மேலே இறைவன் இருக்கிறார், அவருடைய முதன்மை தூதர்கள் வழிநடத்துகிறார்கள் என்ற பெரிய ஒரு சாட்சியாக இந்த விழா அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட முதன்மை வானதூதர்களை பெற்ற நாம் ஏன் கவலைப்பட வேண்டும், ஏன் வருந்த வேண்டும், ஏன் பயப்பட வேண்டும்? நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷத்தோடு நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து அனுபவித்து இறைவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருந்து பாருங்கள். இந்த முதன்மை வானதூதர்கள் நம்மோடு இருந்து வழி நடத்துவார்கள். இதோ பிரியமானவர்களே, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போமே. அன்பு இயேசுவே, இன்று எங்களுடைய தாயாம் திரு அவையிலே முதன்மை வானதூதர்களுடைய திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடுகிற இந்த நல்ல நேரத்திலே எங்களோடு நீர் இருக்கிறீர், எங்களுக்கு துணையாளரை அனுப்பியிருக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர். பிரச்சனைகள், தீய சாத்தானுடைய தொந்தரவுகள், மன உளைச்சல், மன வியாதி, உடல் வியாதி, இன்னும் எங்களுக்கு தேவையான நல்ல செய்தி எல்லாம் உமது வானதூதர்கள் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஆழமாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு வாழ அருள் தாரும். இந்த நாளிலே நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் செயல்களிலும் இந்த முதன்மை வானதூதர்கள் எங்களோடு இருந்து பாதுகாப்பார்களாக. ஆமேன். அன்பு நண்பர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். திருவிழா வாழ்த்துக்களையும் இந்த முதன்மை தூதர்களுடைய துணை இருப்பும் என்று உங்களோடு இருக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மே காட் பிளஸ் யூ. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து frdosscap யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன்.
தொடர்ந்து இந்த சேனல் frdosscap யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.